இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது எப்படி? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொடுக்க ஆண்டவர் ரொம்ப ஆயத்தமா இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நாம ஆயத்தப்பட்டா போதும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். என் கையில பெண் இல்லை. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு பைபிள் இருக்குது. இப்படி ஒரு பைபிள் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டா அந்த பைபிள் என் கைக்கு வராது. நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பைபிள் எங்க விற்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு நான் போகணும். அங்க போய் நான் என்ன செய்யணும், கடையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு இந்த பைபிள் கைக்கு வராது. வாயை திறந்து கேட்கணும், அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பைபிள் வேணும், இப்படி லெதர்ல அட்டை போட்ட பைபிள் வேணும், அல்லது ஜிப்பு வச்ச பைபிள் வேணும், எனக்கு என்ன பைபிள் வேணுமோ அதை நான் வாயை திறந்து கேட்கணும். கேட்ட உடனே அந்த பைபிள் எனக்கு சொந்தமாக மாறாது. உடனே கடைக்காரர் நினைச்சிவாரு, இந்த பைபிளுடைய விலை 300 ரூபா, பணத்தை கேட்குறார். அப்போ அதுக்குரிய கிரயத்தை நம்ம செலுத்தும் போது அடுத்த வினாடியே அந்த பைபிள் நமக்கு சொந்தமாக மாறுது. நீங்கள் இதை அப்படி கொஞ்சம் அபிஷேகத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன். முதலாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தாகம் வேணும். தாகம் உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுகிறார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த அபிஷேகத்தை யார் நமக்கு கொடுக்குறாங்கன்னு ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் யாரை தேடி வரணும், ஆண்டவரை தேடி வரணும், எந்த மனுஷனை தேடி கிடையாது. ஓகே, ஆண்டவர்கிட்ட ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவை அதை வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஓகே, கேட்டாச்சு. இப்போ அடுத்து ஆண்டவர் வந்து விலை கரையும் ஸ்தோத்திரம். அந்த விலை பிரசங்க டைப் வருது. ஓகே, விலை கரையமா ஆண்டவர் மட்டும் என்ன கேட்கிறாரு, உன் இதயத்தை எனக்கு தான். ஆண்டவர் மட்டும் காசோ பொண்ணோ பொருளோ கேட்கல, இதயத்தை எனக்கு தான் கேட்கிறாரு. உங்க இதயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா, உங்க இதயத்தை பரிசுத்தமா மாத்துறது அவர் தான். இந்த உலகம் கூட நீங்க கையில காசு கொடுத்தீங்கன்னா நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு பார்த்து கள்ள நோட்டுனா திருப்பி கொடுத்துரும். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அது திருட்டு இதயமா இருந்தா கூட, கேடுபாடுள்ள இதயமா இருந்தா கூட, அதை ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிச்சு அந்த இதயத்தையும் பரிசுத்தமா மாத்தி அதுல தம்முடைய அபிஷேகத்தை தருகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமா ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். வால்பேப்பர் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் ஆடியோ பபிள் இருக்கு, ஸ்தோத்திர பலகையில் இருக்கு, டிக்ஷனரி இருக்கு. இன்னைக்கே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க்